ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கேன்? சௌக்கியமா? இன்றைக்கி வந்து நான் இங்கே கொடிச்சியாக போயிருந்தேன். கோயம்புத்தூரில் க்ரீன் டக்ஸ் 2022 கண்காட்சி நடந்துட்டுருக்கு. அதில் வந்து விவசாயத்தோடது எல்லாமே போட்டிருப்பா. அப்போ அதை நான் எப்பயுமே போவேன். இப்போ 2-3 வருஷமாக கொரோனானால போக முடியாதனால இந்த வருஷம் நான் போயிருந்தேன். இன்றைக்கி வந்து 4வது நாள். அதனால் நான் இன்றைக்கி போய் பார்க்கலாம். சில விதைகள்லாம் அடிப்பட்டதுக்கு வாங்கலான்னு போயிருந்தேன். நானே டிரைவ் பண்ணிட்டு போனதால என்னால் ஃபுல்லாக அதில் எல்லாம் எடுக்க முடியல. கொஞ்சம் டிராஃபிக்கும் வேறு இருந்தது. இது உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறது எனக்கு வந்து பாஸ் கிடச்சதுனால அது டேட் வந்து இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. இப்போ அதனால் நான் இன்றைக்கி தான் போகவும் முடிஞ்சது. அதனால் நான் இன்றைக்கி போனேன். சும்மா கொஞ்சம் நல்லா முடிஞ்சது மட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதை மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன். இங்கே சில விதைகள்லாம் மட்டும் இங்கே வந்து வாங்கியிருந்தேன். நான் பாலக்கீரை அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் நான் வாங்கியிருந்தேன். பாடிப்பட்டத்துக்கு எல்லாம் போடலாமே சொல்லிட்டு இல்லை என்ன விதை வாங்கியிருக்கேங்கிறது நான் உங்களுக்கு அப்புறமா தனியாக காட்டுறேன் பாருங்கோ. இல்லை எல்லா விதையுமே இருக்குது. இதில் வந்து விவசாயத்தோடது எல்லாமே ஃபுல் எல்லாமே இருக்குது. நிறைய பார்க்க வேண்டியதெல்லாம் எல்லாமே இருக்குது. நான் வந்து பார்த்தேன், என்னால் வீடியோவும் எல்லாம் ஃபுல்லாக எடுக்க முடியல. அதனால் நான் எடுக்கலை. என்னால் வந்து ஃபுல் கவர் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வர முடியலை. அதனால் நான் அதில் எல்லாமே எடுக்கலை. தனியாக போனதுனால எனக்கு தேவையானது மட்டும் நான் வீடியோ எடுத்தேன். சில விதைகள்லாமும் நான் இங்கேருந்து எல்லாமே வாங்கியிருந்தேன். நிறைய எல்லாமே இருக்குது. விவசாயத்தோடது எல்லாமே ஃபுல் எல்லாமே இருக்குது. அப்புறம் சில பழ ரகங்கள்லாம் வந்து இதில் எல்லாம் நல்லா இருந்தது. அப்போ இதெல்லாம் நான் வந்து எடுத்திருந்தேன். கொஞ்சம் இதில் எல்லாமே பூவன் பழம் எல்லாமே இருக்குது. இதில் வந்து இப்போ அதெல்லாமும் நான் எடுத்திருந்தேன். அதெல்லாமும் உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு ரக ரகமாக நிறைய இதில் ரேட்டெல்லாம் அதை பற்றி இதில் போட்டிருந்தா அதை பற்றி அதனோட ரேட்டெல்லாம். அப்புறம் இந்த வாழை மரத்தோட வந்து அதுக்குள்ளே வர பூச்சிகள் அதை பற்றிலாம் வந்து டீட்டெயிலாக எல்லாம் போட்டிருந்தா. அப்போ அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன். அதில் வர பூச்சி தாக்குதல் பற்றிலாமும் அதில் போட்டிருந்தேன். அப்போ அதெல்லாமும் நான் எடுத்திருந்தேன். இப்போ அதுதான் உங்களுக்கு இப்போ காமிச்சுட்டுருக்குது. நோய் அதில் வர நோய்கள்லாம் பற்றி போட்டிருந்தேன். அதில் அது இல்லாமல் கொஞ்சம் கவர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கான நான் போன நேரம் போகாது. எனக்கு வந்து இன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். இன்றைக்கும் கொஞ்சம் நிறைய தான் இருந்தது. அதனால் என்னால் ஃபுல் நிறைய வீடியோ எடுக்க முடியல. இதில் வந்து சப்போட்டாலே வந்து ரகரகமான சப்போட்டாலாம் இதில் வச்சுருந்தா நிறைய நம்ம பார்க்காததெல்லாம் இங்கே நிறைய எல்லாம் பார்க்க முடிஞ்சது. நிறைய ரக சப்போட்டாக இருந்தது. இல்லை அப்போ அதெல்லாம் எடுத்துருந்தேன். சப்போட்டா 2, 3, 1 எல்லாம் வேற கொடுத்துருந்தா. இப்போ நம்ம இதெல்லாம் இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும். இந்த மாதிரிலாம் இது வந்து முட்டைப்பழம் போட்டு போட்டிருந்தா இது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது எப்படி இருக்குன்னு தெரியலண்ணா. ஸ்டார் ஃப்ரூட்டு, அப்புறம் கலாக்கா, ட்ராகன் ஃப்ரூட் எல்லாமே இருந்தது. எல்லா பழமும் இது வந்து கலாக்கா நம்ம சின்ன வயசில் பார்ப்போம் இல்லையா, அது எலுமிச்சை. அப்புறம் முள் சீத்தா, இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது அப்போ இது இது மாதிரி ஐட்டம் இது மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க இங்கே. எல்லாமே இந்த ரகம் எல்லாமே இதெல்லாமல் எடுத்து. அப்புறம் கொஞ்சம் செடிகள் எல்லாமும் வாங்கினேன் நான் அங்கேருந்து. அப்போ அதெல்லாமும் கொஞ்சம் மேலாக எடுத்தேன். இதெல்லாம் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அங்கேருந்து பார்க்குறதுக்கு. இது கையிலே எல்லாம் பண்ண பின்னி வச்சுருக்கிறதெல்லாமும் வச்சுருந்தாங்க நிறைய அந்த மாதிரி ஐட்டம்லாம். அப்போ அது இல்லாமல் கொஞ்சம் இப்படி நான் பார்த்துட்டே வந்தேன். எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறத விட பார்த்துட்டே வர்றது ரொம்ப பிடிச்சது. அதனால் நிறைய வந்து வீடியோ நான் எடுக்க முடியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளில் நிறைய ரகம் மஞ்சள் இருந்தது. பச்சை மிளகாவில் இப்போ வந்து சாம்பார் மிளகாய், அப்புறம் பால் மிளகாய் அப்படின்னு நிறைய இருந்தது. கத்திரிலேயே நிறைய ரக கத்திரி இருந்தது. அதுலேருந்து கொஞ்சம் சீட்ஸ் எல்லாமும் நான் வந்து வாங்கியிருந்தேன். நிறைய நம்ம இதில் போனால் நம்ம பார்க்காதது எல்லாமே நல்லா எல்லாமே இருக்குது. எல்லாமே பார்க்கலாம். நம்ம கத்திரிக்காயில் எத்தனை ரக கத்திரிக்காய் இருக்குது பாருங்க. இதுதான் நான் வாங்கியிருந்தது. நான் உங்களுக்கு வச்சுட்டு உங்களுக்கு தனியாக எல்லாம் காட்டுறேன் பாருங்க. நல்லா வாங்கியிருந்தேங்கிறத நான் வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். சிகப்பு கொய்யா வாங்கியிருந்தேன். அத்தி வாங்கியிருந்தேன். கொஞ்சம் சீட்ஸ் எல்லாமும் வாங்கியிருந்தேன். சீட்ஸு, அப்புறமா கொஞ்சம் கிழங்கு. கிழங்குலாம் வந்து இது வந்து சம்பங்கி கிழங்கு. சம்பங்கி பூ இருக்கு இல்லையா, அதோடய கிழங்கு. அது கிழங்காக தான் விற்கும். அது அங்கே கிடச்சிது. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த கிடைக்கல. அது 2 வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து இது கருமஞ்சள். மஞ்சள் அந்த இலையிலே நடுவில் கருப்பாக வரும், நல்லாயிருக்கும். அது இலையும் பார்க்குறதுக்கும் மஞ்சளும் நல்லாயிருக்கும். அது வாங்கியிருந்தேன் 2. அப்புறம் வந்து இது வந்து மாயிஞ்சி. மாயிஞ்சி ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். அப்போ அது வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து விதையில் வந்து இது வந்து வரிக்கத்திரி. இது வந்து டொமேட்டோ மிக்ஸ்டுன்னு போட்டிருந்தது. எல்லா கலரும் மிக்ஸ்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி வாங்கி பார்க்கலாம்னு சொல்லி வாங்கினேன். அப்புறம் இது வந்து நீலச்சுரை. அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு இது செடி அவரை
இது வந்து பஜ்ஜி மிளகாய். பஜ்ஜி மிளகாய் நம்ம போட்டு பார்க்கலாம். ரொம்ப நாள் நான் வந்து இது போட்டதே இல்லை, போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் வெள்ளரி, அப்புறம் செடி பீன்ஸ், அப்புறம் முள் கத்திரி, அப்புறம் வந்து மிதிப்பாகல், புடலைங்கால நீளம், அப்புறம் வந்து செடி பீன்ஸு, அப்புறம் செடி அவரை. செடி பீன்ஸில் நான் ரெண்டு வாங்கியிருந்தேன், ரெண்டு வாங்கியிருந்தேன். செடி அவரை வாங்கியிருந்தேன், செடி முருங்கை வாங்கியிருந்தேன். அப்புறம் பாலக்கீரை, இது வந்து காந்தாரி மிளகாய். காந்தாரி மிளகாயில் இது வந்து ஒரு மாதிரி ரெட்டு நினைக்கிறேன். இதுலேயே வந்து அந்த காந்தாரி மிளகாயிலே ஒயிட்டு எல்லாமே மிக்ஸ்டு, இது வந்து வயலட்டு ரெட்டு எல்லாமே கலந்தது. இப்போ இதெல்லாமக்கு நான் எனக்கு இந்த இன்றைக்கி அக்ரீன் டெக்ஸ் போய் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து அப்போது சரி இந்த வாடிப்பட்டத்துக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். எல்லாம் உங்களுக்கு வைக்கும்போது வச்சுட்டு காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ.